ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிர்ஷிமாம் சேனல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை மட்டன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்து அஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். 2 ஆனியன் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு கட்டு கீரைக்கு 150 கிராம் மட்டன் எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு தேவைப்படுச்சா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்புறமா போட்டுக்கோங்க. நான் வந்து 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 5 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ சைடில் நம்ம இந்த வேலை பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடு வந்துடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து சுடு தண்ணியிலேயே வேக வச்சு எடுத்துப்பாங்க கீரையை. ஸோ நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்கணும் இது, ஓகேவா? நான் வந்து இதை வந்து ஒரு 7 நிமிஷம் வதக்கினேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கீரையோட கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகும் நம்ம வதக்கும் போது. வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து 2/10 தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி நம்ம கட்டி பால் எடுத்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு அப்படின்னு. தண்ணிலாம் விட்டுருக்கு, தண்ணி நல்லா இதில் இன்னும் சுண்டணும். ஸோ நம்ம அரைச்ச தேங்காவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிலாம் பால் மறுபடியும் எடுக்கல, ஃபஸ்ட்டு கட்டி பாலே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம கீரை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது 5 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர் திறந்துட்டு நல்லா கிண்டி பாருங்கள். நம்ம பருப்பு நம்ம கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் நம்மளோட கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடில் வந்து நம்ம அதே வானல்லே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பிஞ்சு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் போடுறதுனால பெருங்காயம் போடலை. வெறும் கீரை பண்ணுனீங்கன்னா அப்போ நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு, நல்லா ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 2 விசில் வரணும். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. நம்மளோட கீரையும் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பாலை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் கொதிக்கிட்டோம், அப்போ தான் நமக்கு நிறைய சுவையாக கிடைக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட சுவையான பாலக் மட்டன் கீமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.